ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி வடுபடி அம்மன் சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் அமிச்சிங்கன்னா இன்னும் நல்ல புது புது வீடியோஸ் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பரிகாரம் வந்து, இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி, தொப்புள் கொடி பாருங்கள். ரெண்டு தொப்புள் கொடி இருக்குது. இது ஒரு பையன்து, இது ஒரு பொண்ணோடது தொப்புள் கொடி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த இப்போ வந்து குழந்தை பாக்கியமே இல்லை. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் நோ எங்கே போனாலும் லட்சக்கணக்காக கோடி கோடியாக செலவு பண்ணால் கூட குழந்தை பாக்கியம் மட்டும் தங்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி இப்போ நிறைய பேருக்கு குறை இல்லை. ஏஜ் பாராகி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுனால, ஜென்ஸும் போகிறாங்க லேடிஸும் போகிறதுனால குழந்தை டிலே ஆகுது லேட் மேரேஜினால. அதுக்கு இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ வந்து ஸ்டெம் செல்லுன்னு சொல்லி இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சொல்கிறாங்க. இந்த கரு முட்டை வச்சு டெலிவரி பண்ணுறது இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே இருந்தது. இந்த பாருங்கள், இப்போ வந்து இது வந்து ஒரு குழந்தையினுடைய ஸ்டெம் செல், இது இந்த தொப்புள் கொடி. இதை வந்து நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் பாரம்பரியமாக எடுத்து வைப்போம். அஞ்சு ஆறு தலைமுறையாக எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். இது எங்கள் பாட்டி எங்கள் மாமியார் அவங்களாம் சொன்னதுனால எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து குழந்தையே பிறக்கலை, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த வழி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 நாளில் கண்டிப்பாக கன்சீவ் ஆகிடுவாங்க. இப்போ இந்த தொப்புள் கொடி இருக்குது. தொப்புள் கொடியை நம்ம வந்து என்ன பண்ணணும், திருவேற்காடு கருமாரியம்மன், கரு வந்து கரு கொடுக்குறவ தான் அவள் வந்து நம்ம வயிற்றில் கருவை ஜெனிக்க வைக்கிறவ திருவேற்காடு கருமாரியம்மன். அந்த கோயிலுக்கு போங்க. போயிட்டு புத்தை வந்து சுற்றிட்டு புத்துக்கு பால் ஊற்றிட்டு அந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் யா உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது குழந்தை பார்த்தா அந்த ஸ்டெம் செல்லில் இவ்வளோண்டு ஒரு கழுகு அளவு இருந்தால் கூட போகிறோம், அது எடுத்துக்கோங்க. அந்த கருமாரியம்மனை வேண்டிட்டு, அம்மா நான் கரு தெரிக்கணும், நீ தாம்மா எனக்கு வந்து எங்களுக்கு வாரிசு உண்டு பண்ணி கொடுக்கணும், நீ தாம்மா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு இந்த ஸ்டெம் செல்லை எடுத்துகிட்டு போங்க. இந்த கரு இந்த தொப்புள் கொடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அம்மனுக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு விபூதியும் குங்குமம் கொடுத்தாங்கன்னா அதையும் எடுத்துக்கோங்க. நெத்தியில் இட்டுக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து சூளத்தில் குத்திட்டு, இது மாதிரி நான் கரு தெரிக்கணுமா, அடுத்த மாதத்துக்குள்ளே நான் இன்றைக்கி வந்து சூளத்தில் குத்துறேன், இன்னும் 30 நாளைக்குள்ளே நான் கரு வந்து தரிக்கணும் அப்படின்னு மனசால் கருமாரியம்மனை நல்லா மனசார வேண்டிக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ணருக்கு வந்து பிடித்த பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் வச்சு அவரை வேண்டிக்கோங்க. அன்றைக்கி ஒரு பொழுது இருந்துட்டு குழந்தையோட கால் போட்டு நம்ம வீட்டுக்கு தவழற மாதிரி எல்லாரும் வந்து பூஜை பண்ணுவாங்க. குழந்தை இல்லாதவங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடினா கண்டிப்பாக குழந்தை தங்கும். அன்றைக்கி நாள் முழுக்க விரதம் இருந்து சாயங்காலம் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் பால் இந்த மாதிரி ஒரு விக்கிரகம் வாங்கி பூஜை பண்ணுங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு. இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. ரெண்டாவது, இந்த ஸ்டெம் செல்லு இந்த வந்து இந்த தொப்புள் கொடியை ஒரு வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. அது உள்ள இவ்வளோண்டு ஒரு கடுகு அளவு வச்சு இதை வந்து நீங்கள் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து கரு ஜெனிக்கும். இது எந்த வித சந்தேகமாக வேண்டாம். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.